ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 18/12/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ 10,888 அப்படிங்கிற லெவலில் 82 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ பங்குச்சந்தை 17ஆம் தேதி எப்படி முடிவடைந்தது, அது கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கூடுதலாக மெட்டல் செக்டர் ஒரு நல்ல பாசிட்டிவாக இன்னைக்கு போனது அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்சது எல்லாமே இன்வென்ட்ரி 17th டிசம்பர் அன்னைக்கு வந்த டேட்டா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்தது, மெட்டல் செக்டரை உயர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனி வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்க. ஸோ 18ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10,800 அப்படிங்கிற லெவல்ல இருந்து 10,900 அப்படிங்கிற லெவலுக்குள்ள இன்னைக்கு பங்குச்சந்தை க்ளோஸ் ஆனது ஒரு மார்க்கெட்டை ஒரு அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கூடுதலாக ஃபெடரல் ரிசர்வ்ஸோட லாஸ்ட் பாலிசி மீட்டிங் வந்து இந்த வருஷம் இப்போ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில மாற்றங்கள் வந்தது அப்படின்னா நாம் 10,777 10,700 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா 11,000 11,176 அப்படிங்கிற லெவலு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறது. கூடுதலாக அவங்க சொல்கிற விஷயம் 10,800 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு 11,000 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அவங்க டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இன்னொரு விஷயம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தோன்னா நான் ஜஸ்ட் ஒரு 1 டே டேட்டா எடுத்திருக்கேன். நமக்கு இங்கே பாருங்கள், நான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்திக்கு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணும்போது நம்ம எப்பொழுதுமே வந்து 70க்கு மேலே போயிட்டு கட் பண்ணிச்சு. இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு சொல்ல வருது என்னென்னா, ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை நமக்கு இது கரெக்டாக கணிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது இன்னும் ஓவர் பாட்டோ ஓவர் சோல்டு ஏரியாவையோ நமக்கு இண்டிகேட் பண்ணலை. இது வந்து ஒரு சிம்டம்ஸில் எப்படி இருக்குன்னா, ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாட்டில் தான் இருக்கே தவிர ஓவர் பாட் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி காட்டலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து ஒன்று தொட்டுட்டு நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஓவர் பாட் அப்படின்னா இந்த 70-ஐ கட் பண்ணி மேலே போகும்போது நமக்கு ஒரு செல்லிங் கீழே இறங்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரணும், அது இன்னும் தொடலை. தி சேம் டைம் நமக்கு ஓவர் சோல்டு அப்படிங்கிறதையும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கல. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் பாட் அப்படிங்கிற லெவலை தாண்டி போயிருக்கு. ஸோ ஓவர் பாட் ஆகி செல்லிங் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ பங்குச்சந்தை உங்களுக்கு ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஓவர் சோல்டு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகி நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடம் உங்களுக்கு பையிங்க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்பொழுதுமே சொல்கிறது இந்த 70-ஐ கட் பண்ணிட்டு கட் பண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது நம்ம செல் பண்ண தொடங்கலாம். அதே மாதிரி கீழே 30க்கு கீழே போயிட்டு திரும்ப மேலே இறங்கும்போது நம்ம பை பண்ணலான்னு. ஸோ இது மிடில் இருக்கிறதுனால மார்க்கெட்டு இதோட இந்த லைன் வந்து இப்படி தான் போகும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் பிஃபோர் மார்க்கெட் அவர்ஸ் நாம் இந்த குளோபல் பேசிக்கான நியூஸஸை வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோன்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு முடிந்த பங்குச்சந்தையில் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 10,888 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிவோட் லெவல்ஸ்னு பார்த்தோன்னா 10,855 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 10,823 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,769 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,909 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,931 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,985 இருக்கு. அதே மாதிரி பேங்க் செக்டரை பார்த்தோன்னா 26,911 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,047 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 26,911 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 27,015 அப்படிங்கிற க்ளோசிங் லெவலில் முடிவாகி ஒரு க்ரீன் கேண்டிலை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான ட்ரெண்டை கொடுக்குது டெக்னிக்கலாக அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் லெவல் 26,900
35, செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,855, தேர்ட் சப்போர்ட் லெவல் 26,719, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,071, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,127, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,263. எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 17 டிசம்பர் 2018 3,220 கோடிக்கு மேலே பை பண்ணி 3,281 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 60 கோடி கிட்ட சேல் நடந்திருக்கு. அதே மாதிரி டிஏஏலையும் 2,421 கோடிக்கு மேலே பை பண்ணி 2,497 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 76 கோடி கிட்ட அவங்களோட சேல் வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. அடுத்தது ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நடந்த பங்குகள் நெஸ்டைல் இந்தியா, கோல் இண்டியா, ஆயில், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, போச் லிமிடெட், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, எம்என்எம். அடுத்தது 82 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிஇஎம்எல், குமின்சென்ட், பிபிசிஎல், சவுத் பேங்க், ஜூப்ளி ஃபுட், எஸ்ஆர்இ இன்ஃப்ரா, எம்ஜிஎல் இன்ஜினியரிங், சின் கான்கார், விஇடிஎல். அடுத்தது 52 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் என்டிபிசி, ஹென்சிங், கோல் இண்டியா, ஐஓசி, ஆயில், ஓஎன்ஜிசி, டோரன் பவர், ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல், ஐசிஐசிஐ பேங்க், ஹிண்டால்கோ. 44 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் வேர்ல்டாஸ், சிஇஎஸ்சி, அரவிந்த், கேஷ்ரோல் இண்டியா, டாடா எலெக்ஸி, கோட்ரேஜ் இண்டி, பெர்ஜி பெயின், டாடா குளோபல், ஆர்பிஎல் பேங்க், கோடாக் பேங்க். 23 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜெட் ஏர்வேஸ், விகார்ட், இந்தியன் பேங்க், சீமென்ஸ், கனரா பேங்க், ஜஸ்டைல், சென் பெட்ரோ, போச் லிமிடெட், எஸ்பிஐ பேங்க், பால்கிரிஷ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது பல்க் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் இதுவும் மானாக்ஷியா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டிங்ல டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களோட மீட்டிங் வித் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் அனலைஸ்ட் ஆன் த அண்ட் ஆடிட்டல் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து செகண்ட் குவார்ட்டர் வந்து செப்டம்பர் 2018 வந்து எண்ட் ஆயிருக்கு. அதோட ஷெடியூல் வந்து டிசம்பர் 18 வந்து கொடுக்கறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நியூஸ் கவனிக்க வேண்டிய பங்குகள்னு பார்க்கும்போது டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலில் வந்து கரண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அடுத்த கட்டமாக அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் வந்து அடுத்த கட்டமாக அந்த மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் கோஸ் அப்படிங்கிறவரை அவங்க அடுத்த தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவரோட அடுத்தடுத்த அறிவிப்புகளை பொறுத்து டாடா ஸ்டீலோட நியூஸ் பாசிட்டிவிட்டியாக போகலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், என்எம்டிசி, அதுக்கப்புறமா அசோகா பில்கான், கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிளன்மார்க் ஃபார்மா, பாம்பே டையிங், கிராஃபிட் இந்தியா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபிபிம் நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நியூஸஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பங்குகளில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். பேன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ இந்த 4 பங்குகள் என்எஸ்சியில் பேனில் இருக்குது. அது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்த விஷயம்னு பார்க்கும்போது நம்ம குளோபல் தற்சமயம் எப்படி இருக்குது, இது எப்படி நம்மளோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது ஒரு பேசிக் நாலேஜுக்காக. நம்ம நாளை பங்கு சந்தையில் நம்ம அவசியம் பார்க்க வேண்டியது பிஃபோர் 9:00 வந்து ஏஷியன் குளோபல் மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு. ஸோ குளோபலில் யூஎஸ் மார்க்கெட் 3 புள்ளிகள் ஒரு நல்ல ரெக்கவரி ஆயிருக்கு. ஈவினிங் 150 மேலே ஒரு டவுன் இருந்தது, இப்போ ஒரு 3 புள்ளிகள் டவுன் இருக்கு, ஒரு ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியுது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது, அபோவ் 50 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 132 புள்ளிகள் உயர்ந்திருக்கு, மற்றபடி ஒரு நேரோவாக இருக்குது. தாய்வான் வெயிட்டெட்லாம் வந்து ஒரு 13 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நம்ம அதிக அளவில் கணிக்கிறதுக்கு, நிஃப்டியை கணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற ஸ்பாட் நிஃப்டி 6 புள்ளிகள் உயர்ந்து 10,907 அப்படிங்கிற லெவலில் தற்சம் சாரி 6 புள்ளிகள் குறைந்து 10,907 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை கணிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு காலையில் குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு வரலாம். கூடுதலாக நம்ம வந்து இந்த ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மார்னிங் பிஃபோர் 9:00 கம்யூனிட்டி டேப்பில் குளோபலை பற்றி ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது தற்சமயம் 50 ரூபா 53 பைசால இருக்கு, 95 பைசா வந்து ஒரு டவுன்ல இருக்கு. யூஎஸ்டி INR வந்து